Hi friends, we will use Aari work la stem stitch use panni oru flower design varinj paaka porom. Idhukku vande base a oru circle varinjukonga. Edhaadhu oru object a base a vachi varinjukonga. Varinjittu oru 8 lines vande center connect pandra mari potittu andha circle kuda connect panni virunga. Indha design podradhukku silk thread use pandrena. Idhila double strands eduthe knot pottu vechukonga. Circle வந்து ரொம்ப கனெக்ட் பண்ண கூடாது சோ அந்த circle வந்து 3/4 ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் thread இது வந்து ஒரு circle ஒரு வடிவத்துக்காக நம்ம போட்டுறோம் circle யூஸ் பண்ணி circle வேண்டானா கூட நீங்க அந்த 8 line யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் இது செம் ஸ்டிட்ச்ல வந்து first method First one or long chain stitch, upper one or a short, thirupita, or a long, or a short chain stitch. First line நல்லா வந்து ஷேப்பா வரலனாலும் second line போடும்போது அதுக்கு மேலே போட்டு ஷேப் ஆக்கிக்கோங்க கொஞ்சம் விரிச்சு போடுங்க செகண்ட் போட்றத அப்ப பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஏற்கனவே வந்து stem stitch first method வந்து stitch போட்டுருக்கோம் descriptionல கொடுக்குறேன் லிங்க் செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு டிசைனா பண்ணி பண்ணி பாருங்க அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இதுல வந்து எண்ட் பண்ணிக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் இதல் வந்து இதில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் சென்டர்ல எண்ட் பண்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா தோணுச்சுனா அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதில வந்து நம்ம எண்ட் பண்ணோம்ல அதே த்ரெட்டை வச்சு தான் நான் இப்போ செகண்ட் ஏதோ அந்த இதல் மாதிரி இருக்குறதும் போடுறேன் அதே த்ரெட்டை வந்து அடியில கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்து நீங்க போடலாம் இப்போ எல்லாமே நம்ம இந்த சைடு மார்க்க போட்டா கொஞ்சம் எல்லாமே ஒரு ஷேப் இருக்கும் நம்ம இந்த சைடு தான் போடணும் இல்ல நீங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடு கூட ரெண்டாவது அந்த லாங்கு ஷார்ட் போட்டுக்கலாம் எண்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நான் சென்டர்ல எண்ட் பண்றேன் இப்போ வந்து மத்த இதெல்லாம் போட்டுட்டு காட்றேன்
இப்போ வந்து சென்டராக வந்து ஒரு ஸ்டோன் வைக்கலாம். அதுக்கு வந்து ஃபெவிக்ரில் எடுத்துக்கோங்க. அந்த க்ளூவை எடுத்துகிட்டு சென்டராக கொஞ்சம் க்ளூ வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீடிலோட பேக் சைடில் லைட்டாக க்ளூவை வந்து டச் பண்ணிவிட்டு ஸ்டோன் மேலே வச்சுட்டு அப்படியே எடுத்து ஸ்டோனை வந்து க்ளூ மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைட்டாக அமைக்கி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைனை வந்து ஃபுல் ப்ளவுஸ்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.